ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செயின் ஸ்டிச் தான் போட்டு பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து செயின் ஸ்டிச் போட ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், யாருக்குமே ஈஸியாக வந்துடாது. ட்ரை பண்ண தான் வரும். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம், டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம், ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த பெருவிரலுக்கும் இந்த நடுவிரலுக்கும் இடையில் அந்த நாட்டை வச்சுட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ண அந்த த்ரெட்டை வந்து ஸ்டாண்டோட கீழ்ப்பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதாவது த்ரெட் நீடில் எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த லூப்பில் வந்து ஆள்காட்டி விரலில் டச் ஆகியிருக்கிற அந்த த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீடிலோட ஹூக் பார்ட்டால் மேலே எடுங்க. மேலே வந்ததும் அந்த கீழே நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிற த்ரெட்டை விட்டுருங்க. அதாவது நம்ம வந்து நாட் போட்டு வச்சுருந்த அந்த த்ரெட்டு வந்து நெட் கிளாத்தோட டச் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து மேலே இருக்கிற த்ரெட்டை இழுத்துக்கலாம். நீடில் ஹூக்கால் மேலே எடுத்த த்ரெட்டை அப்படியே கீழே பஞ்ச் பண்ணலாம். அந்த நீடிலோட ஹூக் பார்ட்டில் கீழே இருக்கிற த்ரெட்டை ஒரு சுற்று சுற்றிட்டு மெதுவாக மேலே எடுங்க. மேலே எடுத்து அந்த கிளாத்தும் த்ரெட்டும் டச் ஆகிற இடத்துல ஒரு டர்ன் பாருங்கள், கீழே பஞ்ச் பண்ணுறேன். கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நீடில் ஒரு சுற்று சுற்றிக்கிறேன், திருப்பி மேலே எடுக்கிறேன். ஒரு டர்ன், லைட்டாக ஒரு டர்ன், அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய டைரக்ஷனுக்கே வந்துடுது. ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே எடுத்து ஒரு டர்ன் திருப்பி சுற்றுறேன். இது மாதிரி இந்த நீடிலோட ஹூக் பார்ட் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் தான் ட்ராவல் ஆகணும். அதாவது ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் மேலேருந்து கீழே அல்லது லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரைட் டைரெக்ஷன் நோக்கி தான் நீடில் வந்து ட்ராவல் ஆகணும். பாருங்கள், நான் இப்போ வந்து இதில் டேர்ன் பண்ணுறேன். இதில் டேர்ன் பண்ணும்போது நான் இந்த லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறேன். அப்போது இந்த நீடிலோட ஹூக் பார்ட் வந்து ரைட் டைரக்ஷன், இந்த நீடிலோட ஹூக் பார்ட் வந்து மேலே பார்த்து, அதாவது இந்த ரைட் டைரக்ஷன் பார்த்து தான் இருக்கும். அந்த டேர்ன் பண்ணுற அந்த டைம் மட்டும் பாருங்கள், இந்த டேர்ன் பண்ணுற அந்த டைம் மட்டும் டேர்ன் ஆகும், மறுபடியும் பழைய டைரக்ஷனுக்கே போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நீடில் வந்து எப்போவுமே 90 டிகிரியில் இதே மாதிரி செங்குத்தாக தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீடிலையோ கையையோ இந்த மாதிரி பென்சில் பேனா மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணவே கூடாது. நீடில் எப்போவுமே இப்படியே தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே ப்ரொசீஜரில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களாலையும் கண்டிப்பாக நல்லா பர்ஃபெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நான் வந்து இப்போ அடுத்த டைரெக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம எந்த டைரெக்ஷன் நோக்கி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷன் நோக்கி நீடில் வந்து ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம த்ரெட் எப்படி நாட் போட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக நாட் போட்டு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து லூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் அந்த நாட்டை வச்சுட்டு நம்ம ஆள்காட்டி விரலில் சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் பாருங்கள், ஆள்காட்டி விரலில் இருக்கிற த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். அந்த நாட்டு வந்து கிளாத்தில் டச் ஆகிறது வரைக்கும் கீழே இழுத்துக்கலாம். நீடில் பஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நீடிலில் சுற்றிக்கிறேன். நீடிலோட ஹூக் பார்ட்டில் லைட்டாக ஒரு டர்ன் பாருங்கள் பஞ்ச் பண்ணுறேன். கீழே த்ரெட்டை சுற்றிக்கிறேன் அந்த ஹூக் பார்ட்டில். மேலே ஒரு லைட்டாக ஒரு டர்ன். அந்த நெட் கிளாத்தும் நம்ம வச்சுருக்கிற ஜரி த்ரெட்டும் மீட் ஆகிற இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு டர்ன், மறுபடியும் அது பழைய அதே டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துடணும். மறுபடியும் பாருங்கள் பஞ்ச் பண்ணுறேன், த்ரெட்டை கீழே சுற்றிக்கிறேன்.
லைட்டாக ஒரு டர்ன், திருப்பியும் அதே டைரக்ஷன் பஞ்ச் பண்ணுறேன். நீடில் த்ரெட்டை சுற்றிக்கிறேன், லைட்டாக ஒரு டர்ன். இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த செயின் ஸ்டிச் தான் எல்லா ஸ்டிச்சுக்குமே பேஸ். இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம மற்ற ஸ்டிச் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். அதனால் இந்த ஸ்டிச் மட்டும் நம்ம வந்து கிளியராக புரிஞ்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.